வணக்கம் அண்ட் பை த வே டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் டே 3. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டே 2 வந்து என்ன சத்தம் இந்த நேரம். இதில் தான் வந்து அந்த ஒரு கலகலப்பான, கலகலப்புன்னு சொல்ல முடியாது, அடிச்சு வாய வச்சுக்காத குறையாக வந்து அந்த எண்டிங்ஸோட இந்த டே 2 வந்து முடித்தாங்க. அதை தொடர்ந்து கண்டினியூவாக தான் அடுத்ததாக டே 3 ஆரம்பிக்குது. ஏங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அடுத்த சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. என்ன ஆட்டமில் ஆடுறீங்க நீங்கள்? ஏய் செத்த பயிலே, நேர பயிலே, இந்த மாதிரிலாம் ஆடினா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு அந்த ஸ்டாரே வேணாலே, நீங்களே வச்சுக்கோங்களே. இந்தமாரி நம்ம ஜீப்பு முத்தான பேசுறது, அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு கலவரம், அஜபுஜா கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கு அப்புறம் நம்ம பிக்பாஸ் அவர் இல்லை, இதுக்கு மேலே இவனுங்களை தொல்லலாம் தாங்க முடியாதுன்னு சொல்லி தலையில் தட்டி உட்கார வைக்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் கூட்டம். அப்புறம் தான் கில்லர் அவங்கவுங்க பிளேஸில் அவங்க உட்காந்தாங்க. அடுத்ததாக பாய்ஸை தொடர்ந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் யார் வரப்போறீங்க, 4 பேர் வந்தாங்க. அந்த 4 பேரும் வந்து சும்மா செம்மையாக விரித்தனமாக தெரிக்க விட்டாங்க. பா, இதுங்களெல்லாம் சண்டை போட வச்சா சும்மா காது செவி கிழிஞ்சிடும் போல் அந்தளவுக்கு இவங்களோட கத்தல் விரித்தனமாக இருந்தது. பாய்ஸை விட இவங்களோட கத்தல் அதிகமாகவே இருந்தது. யாருமே ஒன்றுக்கு கீழே இல்லை, எல்லா ஒன்றுக்கு மேலே, அதுக்கும் மேலே நம்ம ரச்சிதா அவர்களை பார்க்கணுமே. கத்துன கத்தில் சும்மா ஸ்டேடியம் அதர் அளவுக்கு கத்தி இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்குது. ஃபீமேலில் அவங்க தான் இந்த பாய்ஸ் டீமில் வின் பண்ணது. நம்ம ஜிபி முத்து அண்ணன் இவர் தான் நம்ம பாய்ஸ் டீமில் இவர் வின் பண்ணது. கேர்ள்ஸ் டீமில் நம்ம ரச்சிதா அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த கேம் வந்து இத்தோட முடியுது. இன்றைக்கி ராத்திரி இந்த கேமை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் இந்த ஒரு சொன்னாங்கல்ல, இந்த கிளப்பில் யார் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்டார் கொடுக்குறதா சொன்னாங்க. அந்த விஷயம் வந்து நடந்தது. அந்த விஷயத்தில் யார் யார் 70 ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளீனிங் டீமில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது, க்ரியேட்டிவாக யோசிச்சு இந்த பெட்டை அரேஞ்ச் பண்ணுறது, இவங்களுக்கு வந்து 3 ஸ்டாரு. அடுத்தது வந்து குக்கிங் டீம், இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் அதே ரிப்பீட்டட் 3 ஸ்டார் தான். அடுத்ததான் வந்து இந்த பாத்ரூமில் வந்து தூக்கிட்டு போயிட்டு இந்த நம்ம ஜீப்பு முத்தானனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ண இவங்களோட அந்த வேலையை பார்த்து எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகி இவங்களுக்கு ஒருத்த 4. அடுத்த வந்து பாத்திரம் தேய்க்கிறவங்க, அதாவது இவங்க என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் பண்ணும் போது இந்த குழம்ப கரண்டு கலக்கிறதுக்கு அந்த கரண்டியை கலந்துட்டு எடுத்து வச்சோன்னே டக்கு டக்குன்னு அதை வாஷ் பண்ணு சொல்லி அதை தீன் போய் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுடைய அந்த துருத்துரு வேலை எல்லாம் பிடிச்சதுனால இவங்களுக்கு வந்து 4 ஸ்டாரு. அதாவது இந்த வரிசையில் இவங்க வாங்கின ஸ்டாரு இவ்வளோ தான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து இந்த வெளியே 4 பேர் படுத்திருந்தாங்களா, அவங்கள மாட்டி விடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்குள்ளே என்னென்ன திறமையில் இருக்குது, என்னென்ன காட்டியிருக்கேன் அப்படின்ற, என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து அந்த கிளப் லீடர்கிட்ட சொல்லி இவங்க வந்து சுவிட்ச் பண்ணி வேற ஒரு ஆளை வெளியே படுக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பிக்பாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. அதேமாரி வந்து ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 4 பேர் வேறு யாரும் இல்லை, நம்ம விக்ரம், ஆஷா, அப்புறம் வந்து அசாம், அடுத்ததாக வந்து ராம். இவங்க 4 பேரும் தான் வந்து அடுத்த வாரம், அதாவது இதுக்கு 3 நாளைக்கு அப்புறம், இந்த 3வது நாள் இவங்க தாங்க வெளியே படுக்க போகிறது. இவங்க வெளியே படுப்பாங்க, மற்ற வெளியே இருந்தவங்களாம் உள்ளே படுத்துக்கலாம். இந்தமாரி வந்து மாற்றியாச்சு. இன்றைக்கி இதில் இதில் தான் நடந்தது, அடுத்த நாள் தொடரும்னு சொல்லிட்டு டே 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி பிக்பாஸோட டே 3 ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் காலையில் ஆரம்பித்து அந்த பிரேக்கப் ஆச்சு, வேக்கப் சாங் போடுறாங்க பாருங்க, அதுதான் தாறுமாறு எல்லா இடத்துலையுமே வந்து. அதாவது பிக்பாஸில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேக்கப் சாங் தான் வேறு லெவலில் இருக்கும். இதுலேயே அதேமாதிரி தான் வேக்கப் சாங் கேட்டோன்னே எல்லாரும் அல்லாரம் அடித்த மாதிரி எழுந்து வந்து அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடி ஆகணும், எல்லாம் பிக்பாஸ் வச்சு செஞ்சுருவாப்பில். அதனால் எல்லாருமே ஏந்து கண்ணு தொடச்சிட்டு வாங்கலாம் போவோம் அப்படின்னு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் என்னங்க மறுபடியும் ஒரு கலாட்டா, ஒரு கலவரம் ஆரம்பிக்குது. அதுவும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து ஆரம்பிக்குது. எனக்கு என்னவோ இந்த பிக்பாஸோட முதல் தீயே இந்த கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து அடிக்கடிக்கு சண்டை நடக்குது, இங்கேருந்து தான் இந்த ஃபயர் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. அதேமாரி வந்து திரும்பவும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை அலாரம் அடிக்க ஆரம்பித்தோடனே வீடியோவில் மறுபடியும் குப்பை மழை இந்த வாட்டி ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது நம்ம அமுதவாணன் வந்து சைலண்ட்டாக போயிட்டு எவனாவது வரானு அங்கங்கே பார்த்துட்டு எவனுமே வரலன்னு சொல்லி பொறுமையாக போயிட்டு அந்த பஸ்ஸரை ஏற்றினாருங்க. நம்ம வேகமாக போனால் எவனோ வந்துடுவானுங்கன்ட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி பொறுமையாக போய் அந்த பஸ்ஸரை ஏற்றினார் பாருங்க. தலைவா நீங்கள் வேறு லெவலு. எதுவுமே இப்போ ஹைலைட்டாக நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாமே எதிர்பார்க்கறது என்னென்னா, நம்ம ஜீப்பு முத்தானோட காமெடி தாங்க.
இதில் நம்ம ஜிபி முத்தாண்ணன், அமுதவண்ணன் இவங்களோட காம்போவில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது நம்ம அமுதவண்ணனும் சரி, நம்ம ஜிபி முத்தாண்ணனும் சரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அளவு காலையில். அங்கே வந்து நம்ம ஜிபி முத்தாண்ணனை பற்றி நம்ம அமுதாண்ணன் வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கீங்க போல், இப்போ கூட வந்து கதை எதுனே செத்த பயலை இந்த படம் நடிச்சிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு வந்து நம்ம அமுதவண்ணன் அண்ணன் வந்து கேட்குறாரு நம்ம ஜிபி முத்தாண்ணனை வந்து. ஆனால் நம்ம ஜிபி முத்தாண்ணனோ, ஆடா ஏன்பா நீ வேற ஏன் போல போல மண்ணெலி போகிற அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கான்ல பேசிகிட்டு இருக்காரு. அவர் எங்கேயோ போ எங்கே போனாலும் வந்து பவுடர் எடுத்துகிட்டு போவாராம், அதையும் வந்து பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கு நம்ம அமுதவண்ணன் வந்து ஏன் பவுடர் எடுத்த அக்கில் அடிச்சுப்பீங்களா, மூஞ்சில் அடிச்சுப்பீங்களா, இல்லை வாயில் அடிச்சுப்பீங்களா, இல்லை மூக்கில் அடிச்சுப்பீங்களா கேட்டால் ஜிபி முத்தாண்ணன், ஆமாப்பா அப்படியே கரைச்சி வாயில் குத்தி குடிச்சிடுவேன், அப்படியே கொஞ்சம் காதுலேயும் போட்டுப்பேன், கொஞ்சம் மூக்குலேயும் போட்டுப்பேன். நம்ம ஜிபி முத்தாண்ணனை வச்சு நம்ம அமுதாண்ணன் வந்து செம்மையாக செஞ்சுட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி வந்து ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கலாட்டாவாகவும் இந்த பிக் பாஸ் வீட்டில் டே 3 கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிச்சனில் தாங்க பிரச்சனையை ஆரம்பம்ன்ற மாதிரி இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு என்னென்ன சமைக்க போகிறீங்க அப்படின்றத வந்து மெனுவாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதேமாரி அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னவங்க வந்து காலையில் நான் உப்புமாக்கின்னேன், மதியானம் வந்து இதை செய்ய போகிறேன், நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன், நைட்டு வந்து முள்ளங்கி சாம்பார் போட போகிறேன் இப்படின்னு சொன்னாப்புல. என்னது முள்ளங்கி சாம்பாரா, ஆனால் போமா நீ வேற ஏதாவது செய்வியா, அதை விட்டு முள்ளங்கி சாம்பார் அதெல்லாம் நல்லா அத்தனை நாள் நல்லா இருக்காதுமா அப்படின்றாப்புல. அதுக்கு அவங்க ஒன்று கேட்டாங்க பாருங்க, பிக் பாஸ் வந்து சாம்பார் சாதம் கொடுத்தாப்ப அதை நீங்கள் வச்சுருந்தீங்கல்ல, அப்போ அதை வந்து நாள் கணக்காக வச்சு சாப்பிட்டீங்க, இதை மட்டும் ஏன் வச்சு சாப்பிட மாதிரி, ஏன்னா அது பிக் பாஸ் அனுப்புறது நீங்கள் சமைச்சது இல்லைல்ல, நீங்கள் சமைச்சதாக இருந்தால் நாங்கள் சாப்பிட யோசிப்போம், அதனால் வந்து பிக் பாஸ் நம்ம கொடுத்ததை நாங்கள் சாப்பிட்லாம், ஆனால் நீங்கள் சமைச்சதை சாப்பிட முடியுமா தெரியலன்ற சந்தேகத்திலே பேசியிருந்தாங்க. என்ன பண்ணுறது, உங்கள் சமையல் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் வந்து அங்கே தாங்க சில பிரச்சனைகள் ஆரம்பமாக நடக்க ஆரம்பிச்சுது. அதாகப்பட்டது என்னென்னா, அப்படியே பேச்சுவாக்கில் வந்து நீங்கள் லூஸு மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்றாப்புல. யார் லூஸு, நீ லூஸு, உங்கள் தாத்தா லூஸு, அவங்க பரம்பரை லூஸுன்ற மாதிரி அப்படி ஒரு சண்டை வந்து ஏற்பட்டுது. அது கொஞ்சம் அப்படியே கல்லாட்டாவும் பிரச்சனையாகவும் எல்லாருமே பிக் பாஸில் எதிர்பார்த்த எல்லாருக்கும் வந்து இந்த பிரச்சனை இந்த இந்த சண்டை வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்தது. அதுலேயே ஒருத்தர் வந்து செம்ம கொண்டாட்டமாக இருந்தார், இப்படி தான் நல்லா அடிச்சுக்கோங்கப்பா, ராப்பன் ஸ்டைல் அடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் அந்த சண்டையை. அடுத்த வந்து நம்ம பிக் பாஸ் வீடியோவில் அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கூட்டணி அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. அதாவது சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, வாழ்ந்த கதை இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன, அசைல் வந்து நம்ம குயின்ஸு கிட்ட சில கலாட்டா பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம குயின்ஸு கடுப்பாகி மகனை இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வந்த வழக்கமாத்தாலே அடிப்பேன்னு கையில் வழக்கமாத்த எடுத்து வச்சுட்டு இருந்தாப்புல. குயின்ஸுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ வருதோ சாச்சி அடிக்கணுன்ற எண்ணம்னு சொன்னேங்க. கிச்சன் டீமில் வந்து இப்படி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜிபி முத்தாண்ணனுக்கு வந்து சாம்பாரில் ஒரு விஷயம் குறையுதுன்னு சொல்கிறாரு. அதாவது சாம்பாரில் முருங்கக்காய் இருக்கணும் இல்லை, முருங்காய் நல்லா சாம்பார், முருங்காய் இல்லைன்னா சாம்பார் இல்லையிலே சப்புன்னு இருக்கும் இல்லையா அப்படின்னு வந்து நம்ம ஜிபி முத்தாண்ணன் வந்து சொல்கிறாரு. ஏ செத்த பயிலே நார பயிலே, சாம்பாரில் முள்ளங்கிச்சு, முள்ளங்கிக்கு அப்புறம் வந்து இந்த முருங்காவை போடணும் இல்லையே, முருங்காய் இருந்தால் தான் இல்லையா சாம்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இது எல்லாமே பார்த்து சும்மா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமுதாண்ணன் வந்து என்ன விஷயம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேளுங்க கேளுங்க பிக் பாஸை பார்த்து கேளுங்க. ஏலே கொஞ்சம் இருங்களே, அவரோட ஜெட்டியை கேட்டதுக்கு இன்னும் பிக் பாஸ் திருப்பி தரல, இல்லை அவர் முருங்கக்காய் கேட்டால் மட்டும் அவர் கொடுத்துருவாரா? இந்த முருங்கக்காய் பிரச்சனைக்கு நம்ம ஜிபி முத்தாண்ணனோட ஜெட்டியை பற்றி ஈர்த்துருவார் பாருங்க, அதுதான் வேற லெவல். அதுக்கு நம்ம அமுதாண்ணன் வந்து சொன்னார், எங்க நம்ம ஜிபி முத்தாண்ணன் வந்து அந்த ஜெட்டியே போடுறது இல்லை, அப்புறம் எப்படிங்க அவர் யூஸ் பண்ணாத ஒன்று அவங்க எப்படி திருப்பி தருவாங்க? அவரு ஜிபி முத்தாண்ணன் என்னது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆனார். இந்த மாதிரி என்ன ஜாலி ஃபன்னோட நடந்தது. அடுத்ததான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு கேம் விளாடுவோம்ல, அது வந்து நம்ம இப்படி இப்படி ஒரு சின்ன பால் வச்சு விளையாடிட்டு இருப்போம். அதேமாரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடுத்த கொடுக்குற டாஸ்க்கு அதுதான். இவங்க வந்து அந்த ஒரு கட்டை மாரி குத்துறாங்க, அந்த கட்டையில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து பால் விழாமல் அதை வந்து எஜ்ஜி கொண்டு போய் நிறுத்தணும். இதுதான் வந்து டாஸ்க்கு. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கப்படும். இந்த டாஸ்க் வைக்கிறாங்க. இதில் வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீம், சி கிச்சனில் பாத்திரம் வளர்க்குற டீம் தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஹோ என்ன ஒரு ஆனந்தம் கரடிக்கு என்ற மாதிரியான ஒரு சந்தோஷம். மணிகண்டன் அவர்கள் வந்து இந்த ஒரு ஸ்டாரை வின் பண்ணி கொடுக்குறாரு. அந்த டீமுக்கே ஹோல் சந்தோஷமாக இருக்குது.
இப்படியே வந்து முடிஞ்சதும் பார்த்தா அடுத்ததாக தான் ஒரு விஷயம் வருது. அதாவது நம்ம ஜிபி முத்தானனுக்கு வந்து கரகாட்டம் ஆடுற விதமாக வச்சு அந்த ஃப்ளவர் பாட்டை தலையில் வச்சு நம்ம ஜிபி முத்தானனை அந்த காலத்து ராமராஜர் காலத்தில் இருந்த ஜிபி முத்தானாவை மாற்றிருக்காங்க. ஜிபி முத்தானை டான்ஸ் ஆடுறது, நம்ம அமுதவண்ணன் சாங் பாட்டு பாடுறது ஒரே கூத்தாக இருந்தது போங்க. இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வீட்டில் ஜாலியாகவும் கலாட்டாகவும் சும்மா ஃபன்னாகவும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஓகே நண்பா, இந்த பிக் பாஸ் டே 3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.